இந்த மிக்சரோட சைஸ் வந்துட்டு டோட்டலாவே இந்த அளவுக்கு தான் இந்த பிளேடு தான். இது வந்துட்டு வெட்டா இருக்கிறத அரைக்கிறதுக்கு இதோட எட்ஜ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்து மில்க் ஷேக் அந்த மாதிரி அரைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த லெடியா தான் இருக்கு. ஸோ நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு தடவை போட்டு போட்டு எடுக்கிற மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான அன்பாக்சிங் வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குக்வெல் பிராண்டோட புல்லட் மிக்சர் தான். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. என்னோடய பழைய மிக்சி ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனால தான் நான் இந்த புது மிக்சி வாங்கியிருக்கேன். இந்த மிக்சி நான் ஏன் வாங்கியிருக்கேன், இந்த மிக்சி யாரெல்லாம் வாங்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரெசிபி புக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எப்பயுமே வைக்கிற மாதிரி வாரண்டி கார்டு பில் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் பாக்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு பாக்ஸ் இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ இதையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு பாக்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிக்ஸியும் ஒரு ஜாரும் இருந்தது. இன்னொரு பாக்ஸில் இந்த மாதிரி ஜார்ஸாக கொடுத்துருந்தாங்க, அதுலேயே வந்துட்டு ரெண்டு பிளேடுமே இருந்தது. இப்போ எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். இந்த மிக்சரோட சைஸ் வந்துட்டு டோட்டலாகவே இந்த அளவுக்கு தாங்க இருக்குது, ரொம்பவே குட்டியாக காம்பாக்டாக இருக்குது. கிச்சனில் வந்துட்டு நம்மளுக்கு நிறைய இடமும் தேவைப்படாது. இது நம்ம ட்ராவல் பண்ணும்போதும் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். இந்த மிக்சருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12 மந்த்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இதிலேயே கலர்ஸும் இருந்தது, ரெட் கலர், சில்வர் கலர் இருந்தது. எனக்கு பிளாக் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த கலரில் வாங்கியிருக்கேன். இப்போ இதில் இருக்கிற பிளேடு ஜாரெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பிளேடு தான். இது வந்துட்டு வெட்டாக இருக்கிறத அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் சட்னி அரைக்கலாம், இட்லி மாவு கூட அரைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, பட் நான் அரைச்சதில்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு குழந்தைங்களுக்கான ஃபுட் எல்லாத்தையும் அரைக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வெறும் அன்பாக்சிங் வீடியோ தான். இது இன்றைக்கி நான் எதுவுமே அரைச்சி காமிக்கலை. சப்போஸ் உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அந்த வீடியோவும் நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். இது கூடவே இந்த மாதிரி ஒரு ஜார் கொடுத்துருக்காங்க. இந்த ஜார் வந்துட்டு 300 ml. இதே மாதிரி ரெண்டு ஜார் கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோவில் காமிச்ச மாதிரி ஜாரில் வந்துட்டு பிளேடோட மூடியை இந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு நம்ம அரைக்கணும். இது வந்து நம்ம தலைகீழாக வச்சு அரைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தலைகீழாக வச்சு அரைக்கிறப்போ லீக் ஆகுமோன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். லீக் எதுவுமே இல்லை. நான் சட்னி நிறைய தடவை அரைச்சிருக்கேன், எந்த பக்கமுமே லீக் ஆகலை, ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரைண்டிங் பிளேடு. இந்த பிளேடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம சூப்பராக அரைக்கலாம். இதோட பேக் சைடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி ஜாரோட எட்ஜில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கீழே வைக்கும்போது வந்துட்டு நல்லாவே ஸ்டடியாக நிற்கிது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. இப்போ நான் டேபிளில் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன், பாருங்கள். என்னோடய பழைய மிக்சரில் வந்துட்டு மிளகு பவுடரெல்லாம் சரியாக அரைக்க முடியாது, ஏன்னா பெருசாக இருக்கிறனால நிறைய போட்டால் தான் நல்லா அரைக்கும் அந்த மாதிரி இருக்கும். இது குட்டியாக இருக்கிறதுனால வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகு போட்டாலும் நல்ல ஃபைன் பவுடராக அரைக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது கூடவே இந்த மாதிரி ஒரு மூடியும் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நம்ம ஏதாச்சும் பவுடர் அரைச்சி வச்சுட்டோன்னா அது கூடவே இந்த மூடியை வந்துட்டு டைட் பண்ணி க்ளோஸ் பண்ணி அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது கூடவே இன்னொரு மூடியும் கொடுத்துருக்காங்க. இந்த மூடியில் வந்துட்டு ஒரு சைட் ஃபுல்லாக குட்டி குட்டி ஹோலாக இருக்குது, ஆப்போசிட் சைடில் கொஞ்சம் பெரிய ஹோலாக இருந்தது. ஸோ இந்த மூடியும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா பெப்பர் பவுடரெலாம் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு தடவை ஓப்பன் பண்ணி போடணும்னு தேவையில்லை. இந்த ஹோல் வழியாக நம்ம லைட்டாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூணாவது பிளேடு. இந்த பிளேடு யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஸ்மூத்தி, மில்க் ஷேக் இது எல்லாத்தையுமே அரைக்கலாம். இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜார் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஜாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 500 ml. ஸோ பிளேட்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூணு பிளேடு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெட்டாக இருக்கிறத அரைக்கிறதுக்கு, இன்னொன்று ட்ரை பவுடராக அரைக்கிறதுக்கு, மூணாவது வந்துட்டு இந்த மாதிரி ஸ்மூத்தி மில்க் ஷேக் அரைக்கிறதுக்கு. ஸோ அதுக்கதுக்கு உருகிய பிளேடை வந்துட்டு அதுக்கதுக்கு யூஸ் பண்ணணும், அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு நல்லா அரைக்கும். பிளேடு மாற்றி அரைச்சோம்னா சரியாக அரைக்காது. இப்போ இந்த ஜார் பார்த்தீங்கன்னா பாட்டில் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது கூடவே வந்துட்டு இதோட மூடியை வந்துட்டு சிப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. சிப்பர் ஷேப்பில் வந்துட்டு ரெண்டு மூடி கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஜாருக்கு ரெண்டு மூடி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்மூத்தி, மில்க் ஷேக் அந்த மாதிரி அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் இந்த லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணோன்னா நம்ம குடிக்கும்போது இந்த மாதிரி சிப்பர் யூஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். ஸோ இதை வந்துட்டு நம்ம ஆஃபீஸ்க்கு, ஜிம்க்கு எடுத்துகிட்டு போகும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மிக்சரோட ப்ரைஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2465 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன். இந்த மிக்சர் நான் எதுக்காக வாங்கியிருக்கேன்னா, எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்துட்டு இடத்த அடைக்கக்கூடாது, குட்டியாக காம்பாக்டாக வேணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக போட்டாலும் நல்லா அரைக்கணும், அதுக்காக தான் நான் இந்த மிக்சி சூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா பெரிய ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்காதீங்க, ஏன்னா ஜார் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக தான் இருக்குது.
ஸோ நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு தடவை போட்டு போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மிக்ஸி வேறு யாரெல்லாம் வாங்கலான்றது பார்க்கலாம். பேச்சுலர்ஸாக இருந்தீங்கன்னா வாங்கலாம், குட்டி ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா வாங்கலாம், ப்ளஸ் குழந்தைங்க உங்கள் வீட்டில் குட்டி குழந்தைங்க இருக்குது, அவங்களுக்கு ஃபுட்டெல்லாம் அரைச்சி கொடுக்கணும், குட்டியாக இருக்கணும், நல்லாவே அரைக்கணும்னா தாராளமாக நீங்கள் இந்த மிக்சர் வாங்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிக்சியோட ஃபுல் ரிவ்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் அரைக்கிறது எதுவுமே காமிக்கலை. சப்போஸ் அந்த வீடியோ வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் வந்துட்டு வரப்போகுது. ஸோ எங்களோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.